ஒரு பக்கம் ஒருவேளை சாப்பாடுக்கே வழி இல்லாம விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாலைவனமா இருந்த சவுதி அரேபியாவை இன்னைக்கு விவசாய நாடுன்னு சொல்றோம். அதுக்காக சவுதி அரேபியா போட்ட மாஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்களேன், மிரண்டு போயிடுவேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுதி அரேபியா பசுமையான விவசாய நிலமா மாறுறதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் சவுதி அரேபியாவோட புவியியல் சூழல் எப்படி இருந்து தெரியுமா? சவுதி அரேபியா வெறும் பாலைவனம் தாங்க. அங்க வெயில், வெப்பம், வறட்சி இது எல்லாத்தையும் தான் அதிகமா பார்க்க முடியும். சவுதி அரேபியா உலகத்தோட 14வது மிகப்பெரிய நாடு. ஆனா சவுதி அரேபியால உங்களால காலத்துக்கும் நிரந்தரமான ஆறுன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு கூட கிடையாது. சவுதி அரேபியாவோட வரலாறை எடுத்து பார்த்தா ஒரு வாட்டி கூட 150 மில்லிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சதே கிடையாது. இதனால சவுதி அரேபியாவோட தென்மேற்கு பகுதியில ரொம்பவும் கம்மியான இடத்துல மட்டும்தான் செடியே வளருமா. 1960 வரைக்கும் அங்க வெறும் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல மட்டும்தான் விவசாய நிலமே இருந்திருக்கு. மொத்த நாட்டுல இது வெறும் 0.5% இடம் மட்டும்தான். மற்ற நாடுகள் அரிசி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட முடியுன்ற அளவுக்கு தான் சவுதி அரேபியா இருந்தது. ஃபுல்லா நெகட்டிவா சொல்றியே, அப்ப எப்படிதான் சவுதி அரேபியா விவசாயம் பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இங்கதான் நம்ம சவுதி அரேபியாவோட யுக்தியையும் மாஸ்டர் பிளானையும் பார்க்கணும். சவுதி அரேபியால விவசாய நிலம் அதிகமாக அந்த நாட்டோட எண்ணெய் வளமும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்போதைய நிலைமைக்கு உலகத்துல ரொம்பவும் அதிகமா எண்ணெய் வளமிக்க நாடுகள்ல சவுதி அரேபியாவும் ஒரு முக்கியமான நாடு. மார்ச் 1934 டேம் ஆயில் ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல அதிகமான கச்சா எண்ணெய் வளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது 1440 மீட்டர் ஆழத்துல இருந்தது. அங்க இருந்த எண்ணெய் வளம் இதுவரைக்கும் பூமியில கண்டுபிடிச்ச 17% அளவு. இது மூலமா சவுதியோட வருமானம் அதிகமானது. அதை வச்சு பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க சவுதி அரேபியா. அந்த வருமானத்தை விவசாயத்திலையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து அமெரிக்க ஆய்வாளர்களே ஆச்சரியப்பட்டாங்க. இத உலக அதிசயம்னு கூட சொன்னாங்க. ஏன்னா ஒரு காலத்துல அரிசி, பருப்பு, காய்கறின்னு எல்லாத்தையும் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த சவுதி அரேபியா இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு விவசாயம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு விவசாய நிலங்களை அதிகரிச்சிட்டாங்க. கோதுமை, பேரிச்சப்பழம், முட்டை, மீன், கோழி, பால் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் இப்படி நிறைய பொருட்கள் இப்போ சவுதியில இருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது. இதுக்கு அவங்க போட்ட நுணுக்கமான பிளான்ஸ் ஒரு காரணமா இருந்தாலும் சில விஷயங்கள் தற்செயலா கூட நடந்தது. முதல்ல அரசுக்கு உள்நாட்டு உற்பத்தியோட அவசியம் தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் கச்சா எண்ணெயில அதிகமான பணம் வந்தாலும் அது போதும்னு நினைக்காம அதுல ஒரு பகுதியை விவசாய டெக்னாலஜிக்கு கொண்டு போய் அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சாங்க. பாலைவனத்துல விவசாயம் பண்ண முடியுமா, பண்ணுனா என்ன பிரச்சனை வரும், பிரச்சனை வந்து அதை சமாளிச்சு எப்படி விவசாயம் பண்றது, இப்படி பல திட்டங்களை போட்டாங்க. அதுல முதல் கட்டமா பயிர் நட்டு விவசாயம் பண்றதை விட மாடு வளர்ப்பது, பால் உற்பத்தி, கோழி வளர்ப்பது இதெல்லாம் கொஞ்சம் சுலபம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த முதல்ல ஆரம்பிச்சு வெற்றியும் கண்டாங்க. அது மூலமா 1985 மாமிசம், பால், முட்டை இது எல்லாமே உற்பத்தி பண்ணி அவங்களோட உள்நாட்டுக்கு தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகள் கழிச்சு உற்பத்தி அதிகமானதுனால அவங்க நாட்டுக்கு கொடுத்து மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலமாவும் ஒரு வருமானத்தை பார்த்தாங்க. இதோட சவுதி அரேபியா நிக்கல. மற்றொரு பக்கம் மீன் மற்றும் மற்ற கடலோர உணவுகளோட உற்பத்தியை அதிகமாக்க அதுக்கான பண்ணைகளை புதுசு புதுசா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மீன் பண்ணைகள் நிலத்திலையும் இருந்துச்சு, தண்ணியிலையும் இருந்துச்சு. அது மூலமா கடல் உணவுகளோட உற்பத்தி பெருகிக்கிட்டே போனது. குறிப்பா இறால் வகை மீனோட உற்பத்தி ரொம்பவும் சிறப்பா இருந்துச்சு. இதனால ஜப்பான், அமெரிக்காவுக்கு கூட சவுதி அரேபியா இறால் வகை மீனை ஏற்றுமதி பண்ணாங்க. இது மூலமா நல்ல வருமானமும் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தான் அரசாங்கத்தோட பார்வை விவசாய பயிர்கள் மேல திரும்பிச்சு. முதல்ல அவங்க ஆரம்பிச்சது கோதுமை விவசாயம். 1978 அதோட வேலைய ஆரம்பிச்சாங்க. ஆனா 1984 கிட்டத்தட்ட வெறும் 6 வருஷத்திலேயே இனி வெளிநாடுகள் கிட்ட இருந்து கோதுமை வாங்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க கோதுமை உற்பத்திய அதிகரிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 3.6 டன் ஒவ்வொரு ஆண்டும் விளைகிற அளவுக்கு அவங்களோட உற்பத்தி அதிகமாச்சு. அது மட்டும் இல்ல, பார்லேஸ், சிறுதானியங்கள்னு இன்னும் பல தானியங்களை வளர வச்சாங்க. அது மூலமா இன்னும் பல பயிர்களோட உற்பத்தி பெருசாகிக்கிட்டே போனது. இப்படி ஒவ்வொரு பயிரா நல்ல வளர
வளர அடுத்தது தர்பூசணி, திராட்சை, ஆரஞ்சு, வெங்காயம், தக்காளின்னு பல காய்கறிகளையும் பழங்களையும் கூட அங்க உற்பத்தி பண்ணாங்க. இந்த காய்கறி விவசாயம்லாம் சவுதி அரேபியால கொடிகட்டி பறக்க தொடங்கிச்சு. அவங்க உள்நாட்டு தேவையையும் பூர்த்தி செஞ்சாங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி வருமானத்தையும் சம்பாதிச்சாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க கிட்ட இருந்த பேரிச்ச பழத்தை அவங்க இன்னும் விட்டுறல. பேரிச்ச பழத்தை விளைவிக்கிறதையும் அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. சவுதி அரேபியால பேரிச்ச பழ கம்பெனிகளும் ரொம்ப அதிகமானது. அந்த கம்பெனிஸ் கிட்ட கவர்மெண்ட் ஃபுல் பொறுப்பையும் கொடுத்தாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே பேரிச்ச பழத்தை உற்பத்தி பண்ணி அந்த பேரிச்ச பழம் நல்ல லாபம் தர அளவுக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சு பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. எப்போ சவுதி அரேபிய அரசு இப்படி அதிகமான அளவுல உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய முடிஞ்சிச்சோ அப்போவே சவுதி அரேபிய அரசு உணவு மூலமா பல உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐநா சபை மூலமா நடக்கக்கூடிய உணவு சார்ந்த உதவிகளுக்கு சவுதி அரேபியா தான் அதிக அளவுல உணவுப் பொருட்களை நன்கொடையா கொடுக்குது. சவுதி அரேபியா விவசாயத்துல முன்னேறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அவங்க உள்ளூர் விவசாயிகளுக்கு விவசாயம் பண்றதுக்கு பல சலுகைகளை கொடுத்தாங்க, பல வட்டி இல்லாத கடனையும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, எந்த இடத்துல எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கிளாஸும் எடுத்தாங்க. இது மூலமா விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல இந்த விவசாயம் பண்ணா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு. இது மூலமா அந்த நாட்டோட மொத்த விவசாயமும் பெருகிச்சு. சவுதி அரேபியா ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. நம்ம நாடு விவசாயத்துல முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல விவசாயிகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால விவசாயம் பண்றவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாங்க. விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கருவி எல்லாம் வாங்குறதுக்கு வட்டி இல்லாத கடன் அதிக அளவுல கொடுத்தாங்க கவர்மெண்ட். சவுதி அரசாங்கம் விவசாயத்தை எந்த அளவுக்கு முக்கியமா பார்த்திருந்தா இன்னைக்கு இந்த நாடு இவ்வளவு வளர்ந்திருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.